வந்து இன்றைக்கி வந்து எல்லா ஊழியரும் வந்து புக்ஸ் எழுதுறது வந்து ஒரு ஸ்டைலு பழக்கமாக வச்சுருக்காங்க. அதை வாங்கி படிக்கிறதும் ஜனங்கள் பழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ ஊழியர்கள் எழுதுறத ஒரு விசுவாசி வாங்கி படிக்கிறாங்க, ஏதோ அந்த ஊழியரோட தன்மைகளை அறிந்து கொள்கிறாங்க. ஓகே, ஊழியர்கள் தான் ஊழியர்களே படித்து போதிக்கிற நிலை இன்றைக்கி உண்டாயிருக்குது. வசனத்தை படித்து படிக்காமல் சத்தியத்தை படித்து சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் இருக்கிற சாரத்தை ஜனங்களுக்கு கொடுக்காம இதிலிருந்து ரெண்டு வார்த்தை எடுத்துக்கொண்டு மற்றது அநேக ஊழியர்கள் எழுதின புஸ்தகங்கள் இருக்கிற கருத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு இப்படி தான் அப்படின்ட்டு அவங்களுக்கு இருதயத்தில் போட்டு திணிக்கக்கூடிய நிலை வந்து இன்றைக்கி வந்து இருக்கிறதுனால நமக்கு கர்த்தர் கொடுத்த புஸ்தகம் வேதம், சத்திய வேதம். அப்போ இதில் இருக்கிற சாரமே நமக்கு அறிகிறதுக்கு அரியதாக இருக்குது. இதற்கே நமக்கு வந்து அறிய வேண்டிய விஷயத்தில் இன்னும் அறியலை அப்படின்னும் போது இதை நம்ம தள்ளிட்டு புஸ்தகங்களில் இருக்கிற கருத்துக்களும் அவங்களுக்கு சொந்த அனுபவங்கள் அதை வச்சு என்ன பண்ணுறது, அனுபவங்கள் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து ஒவ்வொருடைய மனிதனுடைய நிலைக்கு ஏற்றார் போல கர்த்தர் சந்திக்கிறாரோ ஏதோ ஒரு அனுபவத்தை பெறாங்க. ஆனால் அது உனக்கு கொடுக்கப்படுற ஒரு நிலை. ஒரு ஊழியக்காரர் வந்து ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்கன்னா அந்த தரிசனத்துடைய சாரத்தை முதல் வந்து அவங்க தனக்குள்ளே பெற்றுக்கொள்ளவோ தான் அந்த ஆண்டவரின் கர்த்தரில் வளரும்படி தனக்கு விசுவாசத்தை விருத்தி அடையத்தக்கதாக அவர்களோடு சஞ்சரிக்கிற விதம் அது. இப்போ மோசையாக போய் மலையில் போய் கர்த்தரை முகமுகமாக பார்க்குறாரு, கூடாரத்தில் போய் பேசுகிறாரு, மலையில் வந்து அவர் நெருப்பு மத்தியில் அவர் நின்று பெற்றுக்கொண்டு அனுபவத்தை வந்தார். ஆனால் கீழக்கிற ஜனங்க அந்த அனுபவத்தை விளங்கிக் கொள்கிற மனநிலை இல்லை அப்படின்னும் போது உன் அனுபவத்தையும் நீ பெற்றுக்கொண்ட விதத்தையும் எழுதி கொடுக்கும்போது அவங்க அதை புரிந்து கொள்கிற மனநிலை இருப்பாங்களான்றது நம்ம முதல் தெரியணும். இல்லை படிக்கிறாங்களே வாங்குறாங்களே எனக்கா அது தவறான முறையில் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கூடாது விளங்கிடக்கூடாது.